ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இந்த ட்ராவல் விளாக் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா வந்து போயிட்டுருக்கிறேன். தமிழ்நாடு ஆந்திரா பார்டருக்கு போயிட்டுருக்கேன். ஊத்துக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு கல் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா வந்து தென்னங்கள் இல்லை பனங்கள் வந்துட்டு உடம்புக்கு ஹீட்டாக இருந்ததுன்னா சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப கூலிங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்கோம். நான் தான் வண்டி டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நான் வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொன்னதுனால வந்துட்டு நான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொளத்தூர் ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கேன். இப்படியே வந்து நான் எப்படி வந்து அந்த ஏரியாவுக்கு போகிறேன்றதை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அப்படியே வந்து இந்த ரோடெலாம் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு போனது. நான் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக வந்து அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே எப்படின்றது வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொளத்தூர் ஃப்ளைஓவர் தாண்டி போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அண்ட் வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம 100 feet ரோடு, இந்த இது வந்து 100 feet ரோடு, கோயம்பேடுலேருந்து ஒரு 100 feet ரோடில் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த மாதாவரம் ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். பார்த்திங்கன்னா தெரியும், வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற இந்த மேலே போகிற பிரிட்ஜு வந்து நேராக வந்து மணலி மீஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த 800 ஹார்பர் ரோடு போயிடும். நம்ம அப்படியே கீழே வந்துட்டு பிரிட்ஜு கீழே வந்துட்டு ரவுண்டானா மாதிரி இருக்கும் ஜங்ஷன் சொல்லுவாங்க, மாதாவரம் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரைட் சைடில் தான் வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ண மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஆந்திராலேருந்து வர பஸ்ஸஸ்ஸு, திருப்பதி போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கேயே இப்போ ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்பேடுக்கு வராது. இந்த ஜங்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து இந்த ஜங்ஷனில் வந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி அப்படியே வந்து புழல் ரெட்டில்ஸ் அந்த ரோட்டில் வந்து நம்ம போகிறோம். இப்போ ஜங்ஷன் அவங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுதான் வந்து மாதாவரம் ஜங்ஷனு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் வந்து இப்போது நம்ம சென்னையிலேருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டோல் வரும். இந்த இடம் பேர் தான் வந்து கார்னோடன்னு சொல்லுவாங்க. ரெட்டில்ஸ் தானோடனே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய டோல் ஒன்று வரும். இந்த டோலை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு அடுத்த ஒரு ஜங்ஷனில் நம்ம அப்படியே கட் பண்ணி போனோம். இந்த டோல் தான் வந்து கார்னோடைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பேர் கார்னோடை டோல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய டோல்கேட்டு, இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். இப்போ தான் நம்ம டோலில் வந்து நின்று ஃபாஸ்டாக்கு போட்டுட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே போகலாம். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஒரு மரத்து கல்லுன்னு வந்து குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லி பழைய பழமொழி கூட எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு மரத்து கல் தான் வந்து நாங்கள் ஒருத்தட்ட கேட்டதுக்கு இந்த இடத்துல தான் கிடைக்குது. ஆந்திராவில் வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் பர்மிஷனோடய வந்து சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மரத்து கல் கிடைக்குன்னு சொன்னதுனால தான் வந்துட்டு நாங்கள் ஒருத்தட்ட கேட்டுட்டு அந்த இடத்த நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். எங்களுக்கும் கரெக்டாக பிளேஸ் தெரியாது. நாங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு கேட்டு வழியில் எங்கேயாவது இடம் தெரிலனா கேட்டு தான் போயிட்டுருக்கணும். அது எப்படி தான் இருக்குது, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. அது சாப்பிட்ணும்னு சொன்னாங்க. சாப்பிட்டோம்னா வந்து மெயினாக வந்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிறை க்ளீன் பண்ணும், சுத்தம் பண்ணும், உடம்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு மரத்துக்கல் அதுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த பனை மரத்துலேருந்து அந்த கல்லுக்கு வந்து அந்த ஒரு மருத்துவ குணம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுனால தான் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறோம். யாரும் வந்து நம்ம கல் குடிக்க போகிறாங்க குடிகார பசங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கானா, இது உண்மையிலே வந்து இது வந்து ஒரு போதைக்கு வந்து குடிக்கிற வந்து ஆல்கஹால் மாதிரி வந்து ஒரு பொருள் கிடையாது. இது வந்து உண்மையிலே வந்து நம்மளோட இப்போ நம்ம தாத்தா பாட்டி இவங்க பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜில் இதெல்லாம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம டெய்லி சாப்பிட்ற ஒரு மோர் அந்த இது மாதிரி வந்து அது மாதிரி ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த கல்லுன்றது வந்து அது வந்து ஒரு போதை குடிக்கிற மாதிரி ஒரு வெளியில் வந்து அப்படி கொண்டாந்துருக்காங்க ஒரு தோற்றத்தை. அது வந்து யாரும் வந்து அதை இது பண்ண வேணாம். உண்மையிலே வந்து கல் சாப்பிட்றது நல்லது தான், உங்களுக்கு செட் ஆகுதா தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். மற்றபடி வந்து இது வந்து ஒரு தப்புலாம் இது வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் காரனோட டோல் தாண்டி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு ஜங்ஷன் வரும். அது வந்து பெரிய பாளையம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து இருக்குது, அம்மன் கோயில், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல தான் லெஃப்ட் கட் பண்ணோம். அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு நான் லெஃப்ட் கட் பண்ணிட்டு இப்படி அந்த ரோட்லேருந்து அப்படியே நம்ம பேசிகிட்டே கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் வந்து நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, எப்போ முடிப்பாங்கன்னே தெரியல. இந்த ஜங்ஷன் தான் வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரைட் நெல்லூர் ஹைதராபாத் ரோடு. அங்கே வந்து நம்ம இப்போ வந்து லெஃப்ட் கட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து பெரியபாளையம் அம்மன் கோயில் போகிற வழி, பெரியபாளையம். அண்ட் வந்து அப்படியே வந்து ஆந்திரா, அப்படியே வந்து திருப்பதி போகிற ரோடு இது. தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க கண்டிப்பாக சொல்கிறேன்.
என்னடா இந்த ரோடு அந்த ரோடுன்னு சொல்லிட்டு ரொம்ப மொக்க போகிறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா வந்து இந்த ரோட்டில் போனவங்களுக்கு தெரியும் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் நம்ம பெரியபாளையத்துக்கு அங்கிட்டு இந்த ரோடோட கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பேட்ச் ஒர்க்லாம் ஏகப்பட்டது போட்டிருப்பாங்க. திருப்பதி போகணும்னா தயவுசெய்து இந்த ரோட்டு யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணால் கூட தயவுசெய்து இதில் போகாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ரோடு. அந்த பெரியபாளையம் தாண்டினோடனே ஆந்திரா ஜங்ஷன் ஆந்திரா செக் போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு வாட்டி போயிட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு போனேன். நீங்கள் திருப்பதி போகிறதா இருந்தால் இந்த ரோடு தயவுசெய்து யார் சஜஷன் பண்ணாலும் போகாதீங்க. திருப்பதி போனோம்னா நம்ம வந்து திருவள்ளூர் டு திருப்பதி அந்த ரோடு தான் போகணும். திருவள்ளூர் திருத்தணி திருப்பதி அதுதான் வந்து நல்ல ஒரு ஹைவே, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். இப்போ போயிட்டு நான் வந்து அந்த ஜங்ஷனில் எங்கே கட் பண்ணுறதை வந்துட்டு இப்போ அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம எங்கே ரைட்டு கட் பண்ணுறதை வந்துட்டு இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ரோடு பாருங்களேன், லெஃப்டில் அப்படியே வந்து வயல்வெளியும் ஒரு க்ரீனாக வந்து ரொம்ப பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து. இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயம் லேண்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே வீடுகள் அதிகமாக வந்துச்சு. வந்து லே அவுட்லாம் போட்டு இடத்த இது பண்ணிட்டாங்க. அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து க்ரீனிஷாக இருக்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி அதனால் அப்படியே கொஞ்சம் வந்து வண்டியே வந்து இப்போ நம்ம புளியே வந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே கூலாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். ஆனால் வெயில் மட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், பயங்கரமான வெயில். இப்போ வந்து நாங்கள் டைம் என்ன பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பினோம். இந்த இடம் வரும்போது வந்து ஒரு 9:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வண்டியில் வந்துட்டு டைமிங் இது இருக்குது, அது வந்து சரியாக வந்து ஓடாமல் ஸ்ட்ரக்காகி நின்றுட்டுருக்கு. அதை நான் வந்து ரீசெட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே கூட வந்துட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடோ மீட்டர்லேயே காமிச்சிட்ருக்கோம். அப்படியே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஆந்திரா பஸ் எல்லாம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பெரிய பாளையத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு ஜங்ஷன், அதுக்கு அடுத்த ஜங்ஷனில் தான் வந்துட்டு நாங்கள் ரைட் கட் பண்ணோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அதை என்னன்னு வந்து கொஞ்சம் அப்படியே பார்ப்போம். ரொம்ப லென்த்தாகவும் நம்ம போவோம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு நேராக வந்து நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். இந்த ஊர் பேர் தான் வந்து ஊத்துக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். ஆனால் வந்து ஊர் வந்து தமிழ்நாடு தான். ஊத்துக்கோட்டைன்ற ஊர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தது தான். கொஞ்சம் பார்க்க வந்து ஆனால் ஆந்திரா ஸ்டைலில் தான் இருக்கும். ஊத்துக்கோட்டையில் வந்து நான் வந்து திருப்பதி ஹைவேலேருந்து ரைட்டு கட் பண்ணிட்டேன். இது வந்து அதாவது வந்து சத்தியவேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொல்கிறாங்க ஆந்திரான்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போகிற அந்த ரோடுன்ட்டு வந்து இது சொன்னாங்க. இதில் தான் போயிட்டு நாங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி போனோம். இப்போ ரைட் எடுத்துகிட்டு அந்த ஊத்துக்கோட்டையிலேருந்து ரைட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நான் இந்த ரோட்டில் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வந்துட்டு கேட்டு நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம நண்பர்கள்லாம் வந்து கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டாங்க. ரூட்டுக்கிட்டு மாறி கீறி போகிறோமா, எங்கே போகிறோம், எது போகிறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லெஃப்டில் இந்த போர்டு இருக்குது பாருங்கள், ஆந்திராக்குள்ளே வெல்கம் டு ஆந்திரான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஆந்திராக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஆந்திராக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து கல் சாப்பிட்றது வந்துட்டு ஒரு லீகலான விஷயந்தான். அதே கல்லை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிஃபோராக பின்னாடி போயிட்டு தமிழ்நாட்டில் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து கல்லுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கல் இறக்கவும் கூடாது, கல் விற்கக்கூடாது, நம்ம சாப்பிடவும் கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த பெரிய ஒரு ரோட்லேருந்து ஒரு இடத்துல கட் பண்ணிட்டேன். ஒரு வில்லேஜ் ரோடுக்குள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும் சாதாரண ரோடு தான். பக்கத்தில் வந்து ஒரு தண்ணி ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய தண்ணி இருக்குது, நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குது இந்த வாட்டி. அந்த ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு மேடு புலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். நான் வந்து வண்டி வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுப்பேன். நான் இந்த மாதிரி ரோட்லாம் அதிகமாக போக மாட்டேன். நேற்று கொஞ்சம் தூரம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போனேன். இது ஒரு ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வில்லேஜ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கெனால் ஒன்று ஓடுதுன்னு சொல்கிறாங்க. பெரிய கெனால் தண்ணி போகிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர ஒரு கெனால் ஒன்று போகுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா வாட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கெனல் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் நான் வந்து இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக மாந்தோட்டம், மாந்தோப்பு தான். ஆந்திராவில் அதிகமாக வந்து மாம்பழ விவசாயம் பண்ணுறாங்க. ஃபுல்லாக மாந்தோட்டம் தோப்பாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வாங்கி கூட போட்டு வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு அந்த தோப்பில் போயிட்டு சாப்பிட்டு சமைச்சு வச்சு சாப்பிட்டு வருவாங்க. ஒரு ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே நான் போயிட்டுருக்கேன். வாங்க இன்னும் கொஞ்சம் பக்கம்தான் நினைக்கிறேன் நம்ம போய் ரீச் பண்ணிட்டு
அங்கே என்ன தான் எப்படி தான் அந்த கல் எடுத்து கொடுக்குறாங்கன்றதை வந்து நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், திருப்பியும் வந்து அதே மாந்தோப்பு மறுபடியும் அங்கே போயிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு மாந்தோப்பு போகிறது. ஆனால் நாங்கள் நேரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு அந்த நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குதான்னு தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நேரில் பார்க்குற மாதிரியே இருந்துன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு இன்னொன்று வந்து சேனலில் வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு போயிருந்தீங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இன்னும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக போகணும்னு சொல்லிட்டு நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாருங்கள் மாந்தோட்டம் அப்படியே வந்துட்டு மாந்தோப்பு தென்னை மர தோப்பு எல்லாமே இருக்குது. ரொம்ப தூரம் வந்து சென்னையிலேருந்து வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-65 kilometers தான். அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஏரியாலாம் வந்து நம்ம சென்னையை ஒட்டியே இருக்குன்றது வந்து இதில் நம்ம பார்க்குறதுல பார்க்கவே நல்லாயிருக்கு. தென்னங்கல் வந்து மார்னிங்கில் அப்படியே இறக்கி நம்ம மரத்தில் வந்து இறக்கி கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது சாப்பிட்லான்னு சொல்லி தான் வந்திருக்கோம். அப்படியே வந்து நம்ம போயிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் சாப்பிட போகிறதுல என் ஃப்ரெண்டு தான் சாப்பிட போகிறாரு. ஏன்னா நான் வந்துட்டு நம்ம புளி அங்கே நிற்கிறாரு, டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊரில் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் செக்கிங் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஃப்ரெண்டு தான் சாப்பிட போகிறாரு. நான் அப்படியே சரி, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார் போகணும். அதனால் நம்ம அப்படியே புளி எடுத்துட்டு இங்கே வந்திருக்கோம் ஆந்திராவுக்கு. அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆந்திராவா தமிழ்நாடா? இதெல்லாம் ஆந்திரா, இது ஆந்திரா. அண்ட் வந்து இந்த இடம் பேர் வந்து 0.0 சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கெனால் ஒன்று ஓடுது ஆந்திரா டு தமிழ்நாடு பார்டரில், அங்கே பார்த்தா தெரியும் இந்த கெனால் தான். இந்த இடம் பேர் 0.0 சொல்லி சொல்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். தண்ணி ஓரளவு கம்மியாக ஓடிட்டுருக்கு, அப்படியே போக வேண்டியதான். வெயில் பயங்கரமாக ஏறிச்சு. நாங்கள் மார்னிங்கே வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கோம். நம்ம ஊர் வந்து எப்படியும் ஒரு 2 hours மேலே ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருக்குது. அண்டு வந்துட்டு இப்போ நம்ம போயிட்டு அப்படின்னா தெரியும் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இப்போ கல் எப்படி வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. இது எவ்வளோ வருது? ஒரு ஒரு குடம் ஃபுல்லாக 40 jug வரும். 1000 ரூபா வரும், 900 ரூபா கொடுத்து. 900 ரூபா. சார் நமஸ்தே சார், ஆண்டரா ஃப்ரெஷ்ஷான கல். ஹலோ ஹலோ, யார் வந்து கல் வாங்கிட்டோம். நம்ம நண்பர் சாப்பிட்டுருக்காரு, அவர் வந்து வீடியோவில் வர விரும்பலை. இதோ இதான் கல். எப்பா இன்னைக்கு தெரிலப்பா சாமி. இது வந்து ஒரு ஜக்கு வந்து 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. லைசன்ஸ் அண்ட் வந்து அப்படி திரும்ப அப்படி போய் தொலை. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் கல் இறக்க தடை, ஆந்திராவில் அப்படி இல்லை. கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து ஒரு நல்ல ட்ரிங்க்கு மக்கள் குடிச்சிட்டு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த அண்ணன் தான் வந்து சேல் பண்ணுறாப்புல. காலைல எத்தனை மணில இருந்தா விற்கிறீங்க? 6 மணில இருந்து சாயந்தரம் ஒரு 5-6 மணி விற்பீங்க. நல்ல நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போவாங்களா மக்கள் வந்து? ஒரு மக்கு, அந்த மக்கு வந்து 25 ரூபா. இதோட இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அண்டினியன்ஸ் பாய் ஃப்ரம் சுரேஷ் விஜய். பாய் 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 பாய்.